ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பழனிக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு குட்டி விளாக் மாதிரி போட போறேன். வாங்க வீடியோல நீங்களும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மலையிலேருந்து ரோப் கார் நிறைய இறங்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ரோப் காரில் போகிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டே இருக்கோம். ரோப் கார் ஸ்டேஷன் வந்தோன்னா ரோப் காரில் போகிறோம். ஜாலி வந்தாச்சு. ரோப் காருக்கு செம கூட்டமாக இருக்கு. நம்ம போகலாம். கடைசியாக பார்த்தா ரோப் கார் வந்து 1 hour லேட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து ட்ரெயின்லயாச்சும் போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்ததே ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவும் ரோப் கார்ல இறங்குது. பஞ்சாமிர்தம் இங்கிருந்து பஞ்சாமிர்தத்தை வந்து அங்கே மேலே ஏற்றி கொண்டு போவாங்க போல. அங்கே இங்கே ஸ்பேஸ் அலோகேஷனால கீழே வச்சுருக்காங்க. அதில் தேவையான பஞ்சாமிர்தத்தை திரும்ப வச்சு விடுவாங்க போல. ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட கிரிவலம் மாதிரி 3.5 kilometers பழனி மலையை சுற்றி வந்திருக்கோம். கடைசியாக பார்த்தா இங்கேயும் 1 hour டிலே ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ரோப் காரில் போகிறதா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தால் 1 hour லேட் ஆயிரும்ட்டாங்க. அதுக்கப்புறம் விஞ்சு ட்ரெயினில் போகிறதா இருந்துச்சு, அதுவும் டிலே ஆகுன்ட்டாங்க. கடைசியாக நம்ம இருக்கு கழுத கட்டா கூட்டிட்டு ஒரு மாதிரி குதிரை வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அது நல்லாதான் இருக்கு, சாலியா இருக்கு. ரொம்ப தூரம் அப்ப நாங்க மலையவே சுத்தி வந்துட்டோம். சரி, இன்னும் நடக்க முடியாதுன்னு நாங்க போயிட்டு இருக்கோம். அதுவும் ஜாலியா இருக்கு. தாத்தா எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறிய? 30 வருஷமா வண்டி ஓட்டுறீங்களா? உங்க பேரு? குதிரை பேரு யோகலட்சுமி. நல்ல கிழ கிழ பழனி மொட்டை மச்சா. எந்த கோயிலுக்கு மொட்டை? பழனிக்கு மொட்டையா? நம்ம வந்து மலை ஏற போறோம். அதனால நம்ம எண்ணெய் சிட்டிக்கா இருக்கிறதுனால சர்பத் குடிச்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண போறோம். கியூ எல்லாம் போறதுக்காக கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் வரப்போகுது. லைட்டா மூச்சு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுது. அப்பா
ஏற ஏற படிக்கட்டு வந்துட்டே தான் இருக்கு. முருகர் வந்து உச்சியில இருக்காரு, பட் மக்கள்லாம் எல்லாருனாலையும் நடந்து வர முடியல. சில பேர் ரொம்ப வயசானவங்க ரோப் கார் ட்ரெயின்லலாம் வர்றாங்க, சில பேர் நியத்தி கடன் நடந்து போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவும் நடந்துட்டும் இருக்காங்க. தொடர்ந்து படிக்கட்டா இல்லாம அங்கங்கன்னா பிளாட்டாவும் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பைக்கு கோயில் கட்டும் போது யானைகள் வந்து பொருள் எடுத்துன்னு போறதுக்காக இப்படி கட்டியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அதனால படிக்கட்டு ஏற முடியாதனால. முடியலடா சாமி, அது உச்சி நேரம் 12 மணி. ஏசி மாதிரி இருக்கு, ஏர் கூலர் இருக்கும். ஓ, இயற்கை ஏர் கூலர். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த குழிக்குள்ள இருந்து ஏறி வந்தோம்ல, ஏறினோட கோயில் பார்த்தா திரும்பவும் அதே மாதிரி என்ன பிளேஸ்க்கு இந்த பக்கம் வந்திருக்கோம். சேவல் கொடிமரம் முருகனுக்கு அரோகரா அரோகரா உள்ள வந்து கேமரா அலோடு இல்ல, சோ நம்மளால எடுக்க முடியல. ரிட்டர்னாச்சும் ரோப் கார்லயாச்சும் ட்ரெயின்லயும் வரலான்னு பார்த்தா இங்க ஒவ்வொரு லக்கிலையும் பயங்கர கூட்டம். அதுக்கு நம்ம நடந்தே 10 நிமிஷத்துல வந்துடலாம் சொல்லி நடக்க ஆரம்பிச்சாச்சு. கீழ இருந்து மலையை மேல பார்க்கும்போது சின்னமா தெரியுது, பட் மேல இருந்து மலையை கீழே பார்க்கும்போது கீழே எவ்வளவு தூரத்துல இருந்து மேல இருக்கும்னு புரியுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அந்த ரோப் கார்லயும் ட்ரெயின்லயும் போகணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, நம்ம கீழே நடந்து போயிட்டே இருக்கிறோம்.
எலெக்ஷன் நடக்க போறதுனால இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒத்திகை மாதிரி காமிப்பாங்க போல நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே கைஸ், இன்னொரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.